இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் வந்து ஜாதக ரீதியாக சாஸ்திர ரீதியாக எவ்வளவோ பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ விஷயங்களுக்கு எவ்வளவோ கஷ்டங்களுக்கு உரிய பரிகாரம் ஜாதகத்தில் அல்லது சாஸ்திரத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த மாமையார் மருமகள் பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் இல்லையா? இவங்க இருவரும் ஒற்றுமையாக இருக்க முடியாதா? அநேக குடும்பங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சிரித்து பேச வேண்டிய மாமையார் கனத்த அதாவது கனத்த முகத்தோடு இருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதே, இதற்கு ஒரு மாற்றம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்டு இருக்கலாம். நாம் திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது அதாவது மணமகனுக்கும் மணமகளுக்கும் பொருத்தம் பார்க்குறோம் இல்லைங்களா? 12 பொருத்தத்தில் எத்தனை பொருத்தம் நல்ல பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குது, பொருத்தம் இருந்தால் திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் நாம் வந்து ஓரளவு சாஸ்திர ரீதியாக கணிச்சு எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது நட்சத்திர பொருத்தம் மட்டுமல்லாமல் ஜாதக பொருத்தத்தையும் பார்த்து நாம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு பக்குவத்தை வழக்கத்தில் வச்சுருக்கிறோம். அப்படி மணமகளுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் பார்க்கும் பொழுது சம்பந்தி பொருத்தம் இருந்துகிட்டு இருக்குங்க. இந்த சம்பந்தி பொருத்தம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுதோ பொருத்தம் பார்க்கும் பொழுதோ மணமகளுக்கும் மணமகனுக்கும் பொருத்தம் இருக்கிறத விட மணமகளுக்கும் மாமியாருக்கும் இருக்கக்கூடிய அந்த சம்பந்தி பொருத்தம் இருக்கக்கூடிய அதாவது இரு வீட்டாருடைய பெரியவர்களுக்கு கைகோர்த்து இருக்கக்கூடிய அந்த சம்பந்தி பொருத்தம் இருந்தது அப்படின்னா அந்த குடும்பத்தில் மாமியாருக்கும் மருமகளுக்கும் சண்டை வராமல் சச்சரவு வராமல் சிரித்த முகத்தோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் மிகுதியாகும். இந்த மாதிரியான விஷயங்களை பொருத்தம் பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து கையில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிற்கால வாழ்க்கையில் வருத்தம் இல்லாமல் வாழ்ந்து காட்டலாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஆன்மீக தகவலில் திருத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.